வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம். ஸோ அதிலிருந்து எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல் சார்பு ஆய்வாளர், ஆயுதப்படை மற்றும் சிறப்பு காவல்படை பணியிடங்களுக்கான நேரடி தேர்வு 2023 விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ ஊதியம் பார்த்திங்க அப்படின்னா 36,900 116,000 வரையும், இது வந்து பேசிக் பே. 36 அப்படிங்கிறது வந்து பேசிக் பே. இதிலிருந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 வரையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அறிவிக்கை தேதி பார்த்திங்கன்னா 5 இன்றைக்கி தான் கொடுத்துருந்தாங்க. இணையவழி விண்ணப்பம் துவங்குற தேதி வந்து 1/6, அதாவது அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் அப்ளிகேஷன் அப்படின்றது ஃபுல்லாக பண்ண முடியாது. இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்க கடைசி தேதி வந்து 1 மாதம், உங்களுக்கு வந்து June 30 வரையும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையும். எழுத்துத் தேர்வு நடைபெறும் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில், பின்னாடி சரியான தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாமுக்கான டேட். பொது விண்ணப்பதாரர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு ப்ளஸ் 20% துறை விண்ணப்பதாரர். துறை விண்ணப்பதாரர்னால் 5 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதாவது இப்போ 1 வருஷம் பிசியாக இருக்கேன், 2 வருஷம் பிசியாக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு கிடையாது. 5 வருட அனுபவம் இருக்கணும், அவங்கள தான் வந்து துறை விண்ணப்பதாரராக கருதுவாங்க. அதுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து நார்மல் கேண்டிடேட், நீங்கள் வந்து ஓப்பன் கோட்டாவில் தான் உள்ளணும், அதாவது நார்மலான கேண்டிடேட் மாதிரி தான் நீங்களும் எழுதணும். ஸோ எக்ஸாம்ஸ் எழுதி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். 5 வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து துறை விண்ணப்பதாரராக மாறிடுவீங்க, இல்லைனா பொது விண்ணப்பதாரர்கள் தான் இருப்பீங்க. காலிப்பணியிடங்கள் 615 ப்ளஸ் 6 பின்னடைவு காலிப்பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் என்ன, சார்பு காவல் சார்பு ஆய்வாளர், அடுத்து பணி தமிழ்நாடு காவல் சார்பு நிலை, காலிப்பணியிடங்கள். இதில் வந்து ஆய்வாளரில் தாலுக்காலையும் ஆயுதப்படையிலையும் எவ்வளோ வேகண்ட் இருக்குது அப்படின்றத பிரித்து கொடுத்துருக்காங்க. 255 + 2 ஆண்களுக்கானது, பெண்களுக்கானது 109. ஸோ இந்த மாதிரி மொத்த காலிப்பணியிடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா 615 + 6 அப்படின்றது தான் மொத்த காலிப்பணியிடங்கள். ஸ்டார் போட்டிருக்கிறது பின்னடைவு காலிப்பணியிடங்களை குறிக்கிறது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ பேக்லாக் வேகன்சி, அதாவது பின்னடைவுனால் போன வருடத்தில் அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யாராவது இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த பின்னடைவு காலிப்பணியிடங்களை பேக்லாக் வேகன்சின்னு சொல்லுவாங்க, அதை வந்து குறிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒதுக்கீடில் வந்து மொத்த காலிப்பணியிடங்கள்லேருந்து 20% காவல்துறை விண்ணப்பதாரர்களுக்கும், 80% காலிப்பணியிடங்கள் சார்ந்துள்ள வாரிசுதாரர்கள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு, அதாவது 20 வந்து துறை சார்ந்தவர்களுக்கு, மீதி இருக்கிற 80 - 10 வந்து விளையாட்டு வீரர்கள். ஸோ 80 - 10 அந்த துறை சார்ந்தவங்களெலாம் விளையாட்டு வீரர்கள் போக மாட்டாங்க, அது தனி. அந்த 80 - 10%. ஸோ மொத்தம் 100 - 10 கிடையாது, இந்த 80 - 10% விளையாட்டு வீரர்களுக்கு. அடுத்து வகுப்பு வாரியான இடஒதுக்கீடு எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், இதில் வந்து டவுட் இருக்குது. கல்வித்தகுதி ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும், வயது வரம்பு 20 - 30 இருக்க வேண்டும். ஸோ ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் வெப்சைட்டில் வரும்போது நமக்கு அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி, என்னென்னா இப்போ தேர்வுக்கு ரெடியாக இருக்கிறவங்க கொஞ்சம் தயாராக இருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஷார்ட் நோட்ஸ். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.